பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பிளானட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளானட்ஸ் பத்தி சொல்லணும்னா எதெல்லாம் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சன்னை சுத்துதோ அதை தான் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிற பிளானட்ஸை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். அதாவது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு உள்ள உள்ள பிளானட்டை இன்னர் பிளானட்டையும் இல்லைன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்டும், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு வெளியே உள்ள பிளானட் அவுட்டர் பிளானட்டும், இல்லைன்னா கேஸ் கெயின்ட் பிளானட் ஆர் ஜோவியன் பிளானட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்னர் பிளானட்ஸ் எல்லாமே எப்படி உருவாக்கிச்சுன்னா ஒரு ஹெவி ராக் அண்ட் மெட்டல்ஸால உருவாக்கிச்சு. அண்ட் இதுக்கு தான் ரொம்ப ஹை டென்சிட்டி இருக்கு. இந்த இன்னர் பிளானட்ஸ் பார்த்தா நாலு பிளானட் என்னதுலன்னா மெர்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். இது எல்லாமே சைஸ்ல சின்னதா இருந்தாலும் ரொம்ப டென்ஸ் இங்க தான் இருக்கு. அண்ட் இந்த இன்னர் பிளானட்ல சில இதுக்கும் மூணு இருக்கும், சில இதுக்கும் மூணு இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த இன்னர் பிளானட்ஸ் எதுக்குமே ரிங்ஸ் கிடையாது, பிளானட்டை சுத்தி எந்த ஒரு வளையமும் இருக்காது. இப்போ நம்ம இன்னர் பிளானட்ல உள்ள மொதல் பிளானட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா மெர்குரி. இந்த மெர்குரியில அட்மாஸ்பியரே கிடையாது. எர்த்ல இருந்து பார்த்தோம்னா இந்த பிளானட் வந்து வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹரிசான்ல ஏர்லி ஈவினிங்கும் ஏர்லி மார்னிங்கும் தெரியும். இந்த மெர்குரி ரொம்ப பிரைட்டா இருக்கும், ஆனா வீனஸோட கம்மியான பிரைட்னஸ் தான். மெர்குரியில அட்மாஸ்பியரே கிடையாது. அண்ட் இதுல உள்ள டெம்பரேச்சரை பாத்துக்கிட்டீங்கன்னா நைட் டைம்ல -173°C இருக்கும். அதே டே டைம்ல பாத்தீங்கன்னா 427°C இருக்கும். மெசேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 2004ல வல்கானிசிட்டியும் வாட்டர் ஐஸ் மெர்குரியில இருக்கிறதா ஒரு இமேஜஸ் வந்து வெளியே விட்டாங்க. அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போற பிளானட் வீனஸ். இந்த வீனஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிற பிரைட்டஸ்ட் பிளானட். எர்த்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா இதுதான் மூணாவது பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்டா இருக்கும். முதல்ல என்னன்னா சன்னு, மூணு, அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிரைட்டா தெரியுது என்னன்னா வீனஸ் தான் ரொம்ப பிரைட்டா தெரியும். இது எதனால பிரைட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்கதான் ஒரு ஹையஸ்ட் ஆல்படோ இங்கதான் இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா சல்ஃபியூரிக் ஆசிடால கவர் ஆகியிருக்கு. டே லைட்ல நம்மளோட கண்ணால கூட வீனஸை நம்ம பார்க்க முடியும். வீனஸை சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எர்த்தோட சிஸ்டர் பிளானட்டும் இல்லைன்னா எர்த்தோட ட்வின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்லலாம். ஏன்னா பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ்ல எர்த்தும் வீனஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. ஆனா நம்மளால அங்க போக முடியாது, ஏன்னா 96%+ கார்பன் டை ஆக்சைடு அங்க இருக்கு. இருக்கிறதுலே டென்சிட்டி இந்த பிளானட்டுக்கு தான் அதிகம். இந்த பிளானட்ல இருக்கிற அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பார்த்துட்டீங்கன்னா 92 times வந்து எர்த்தோட அதிகம். சோலார் சிஸ்டத்திலே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்னா அது வீனஸ் தான். மெர்குரி தான் சன் பக்கத்துல இருக்கு, ஆனா அது ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. வீனஸ் தான் இருக்கல ரொம்ப பெரிய ஹாட்டஸ்ட் பிளானட். ரீசன் என்னன்னா வீனஸ்ல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து உருவாகுது. ஏன்னா வீனஸ்ல ரொம்ப கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனாலையும் அதோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனாலும் இது ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்கு. மற்ற பிளானட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வீனஸோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கும். கிளாக் வைஸ் சைட்ல தான் இந்த பிளானட் வந்து சுத்துது. வீனஸை வந்து மார்னிங் ஸ்டார்னும் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீனஸோட டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 480°C இருக்கும். இந்த வீனஸ் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 243 days இருக்கு. அண்ட் இது சூரியனை சுத்தி வர்றதுக்கு 224 days இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எர்த்து பார்த்தா பார்க்க போறோம். எர்த்து தான் இருக்கு தேர்டு பிளானட். இந்த பிளேஸ்ல மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இந்த எர்த்துல என்னென்ன இருக்குன்னா 78% நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன் இருக்கு. அண்ட் இந்த எர்த்துக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் இருக்கு, அதான் மூன். இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவுனா 22°C. அண்ட் இந்த எர்த்து தன்னைத்தானே சுத்துறதுக்கு 23 hours 56 minutes ஆகும். சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 days ஆகும். எர்த்தோட டென்சிட்டி எவ்வளோனா 5.5 gram இருக்கும். அடுத்ததான் நம்ம எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட். இந்த மூனோட டயமீட்டர் எர்த்தோட டயமீட்டரோட ஒரு கால் பகுதி தான் இருக்கும். எர்த்ல இருந்து மூன் 384,400 km தூரத்துல இருக்கு. சூரியன்ல இருந்து எர்த்துக்கு லைட் வர்றதுக்கு 8 minutes ஆகும். ஆனா மூன்ல இருந்து எர்த்துக்கு லைட் வர்றதுக்கு 1 second ஆகும். இந்த மூன் வந்து எர்த்து சுத்தி வர்றதுக்கு 27 days ஆகும். ஆனா நம்ம எர்த்துல இருந்து மூணு ஒரு சைட் மட்டும் தான் பார்க்க முடியும். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் நிலாக்கு போனது. பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் தான் செகண்ட் போனாரு. எப்ப போனாங்கன்னா 29 July 1969 அப்போலோ 11 மிஷின் அதுல போனாங்க. இப்போ நம்ம இந்த மூணு எப்படி உருவாகிச்சுன்னு பார்க்கலாம். அதாவது எர்த்தும் மார்ஸும் ரெண்டுக்கும் ஒன்று ஒன்று கொலைட் ஆகி அந்த மார்ஸோட ஒரு பார்ட்டிகல் எர்த்தோட ஆர்பிட்ல வந்து எர்த்தை ரொட்டேட் பண்ணுறதுனால அது ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டாக எர்த்துக்கு மாறிச்சு. அதுதான் மூணு நம்ம சொல்கிறோம். இது எப்போ நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா 4.44 billion years முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நமக்கு மூன் இல்லை அப்படின்னா 1 day நமக்கு வந்து 24 hours இருந்திருக்காது, 6 hours மட்டும் தான் இருந்திருக்கும். இந்த மூன் வந்து எர்த்து பக்கத்துல வந்ததுனால நமக்கு இன்னைக்கு 24 hours இருக்கு. எர்த்து ரொட்டேட் ஆகுறப்போ மூனோட கிராவிட்டி வந்து ஓஷன்ல பட்டு ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து உருவாகுது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்து எதுக்கு இடையில உருவாகுதுன்னா அந்த ஓஷன்ல உள்ள டைட்ஸுக்கும் அந்த எர்த்தோட டர்னிங்க்கும் இடையில தான் உருவாகுது. இதனால எர்த்தோட ரொட்டேஷன் வந்து கொஞ்சமா ஸ்லோ ஆகுது. அது எவ்வளவு ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா 1.4 milli second. 100 வருஷத்துல 1.4 milli second வந்து ஸ்லோ ஆகுது. இப்படி எர்த்து ஸ்லோ ஆகுறதுனால
மூன் வந்து ஒரு இயருக்கு 4 சென்டிமீட்டர் நம்மளை விட்டு தூரமாக போகுது. அடுத்ததான் நம்ம இன்னர் பிளானட்ஸில் மார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ஸை தான் ரெட்டு பிளானட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மார்ஸோட சர்ஃபேஸில் ஒரு ரெட்டிஷ் அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால இதை வந்து ரெட் பிளானட்டுன்னு சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டத்துலேயே லார்ஜஸ்ட் வால்கனோ மார்ஸில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பேருனா ஒலிம்பஸ் மான்ஸ். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலஸ் மேரினரிஸ். இதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கேன்யான்ஸ் இன் தி சோலார் சிஸ்டம். அதாவது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஸுக்கு மொத்தம் 2-3 உண்டு. இந்த 2-3 ஒரு இர்ரெகுலர் சைஸாக தான் இருக்கும். இந்த 2-3 நேம் என்னென்னா ஃபோபோஸ் அண்ட் டிமோஸ் இது எங்கேருந்து வந்திருக்கலாம்னா மார்ஸுக்கு அடுத்ததாக இருக்க ஒரு ஹேஸ்டைல் பெல்ட்டில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எர்த்தையும் மார்ஸ்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எர்த்தை விட 1% வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து லோவாக இருக்கிறதுனால மார்ஸில் வந்து ஒரு லிக்யூட் வாட்டர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஸ் வந்து எர்த்தில் இருந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்ணாலே பார்க்கலாம். மார்ஸையும் எர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்ஸ் வந்து எர்த்தை விட கம்மியான டென்ஸ் தான். அண்டு 15% எர்த் வால்யூம் தான் மார்ஸ்க்கு இருக்குது. 11% எர்த்தோட மாஸ் தான் மார்ஸ்க்கு இருக்குது. மார்ஸில் உள்ள அட்மாஸ்பியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 96% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இந்த மார்ஸ்க்கு வந்து மேக்னட்டோஸ்பியர் கிடையாது. இந்த மார்ஸில் உள்ள அட்மாஸ்பியர் வந்து தின்னாக தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை பற்றி பார்க்கலாம். அவுட்டர் பிளானட்ஸ் என்னென்னா ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரேனஸ் நெப்டியூன் இதை தான் சொல்லுவாங்க. அது கூட சேர்த்து டிராஃப் பிளானட்டையும் சொல்லலாம் ப்ளூட்டோ. இந்த 4 அவுட்டர் பிளானட்டையும் கேஸ் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 பிளானட்ஸ்லேயும் மோஸ்ட்டாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதுபோக இங்கே சாலிட் சர்ஃபேஸ் இருக்காது. ஆனால் இந்த பிளானட்ஸுக்கு இருக்கிற 3 எல்லாமே சாலிடாக தான் இருக்கும். சோலார் சிஸ்டத்தில் லாஸ்ட்டில் இருக்கிற 2 பிளானட் யுரேனஸ் அண்ட் நெப்டியூனில் ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்கும். அது என்னதுலான்னா வாட்டர் அமோனியா மீத்தேன். இதனால இது வந்து ஐஸ் கிரீன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த 4 அவுட்டர் பிளானட்டுக்குமே ரிங்ஸ் இருக்குது. சாட்டர்ன் பிளானட்டுக்கு இருக்கிற ரிங்கை எர்த்துலேருந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். நெப்டியூனில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் விண்டு ஸ்பீடு இருக்குது. எவ்வளோ ஸ்பீடுனா 2100 km/h. அதை தொடர்ந்து சாட்டர்னுக்கு இருக்குது எவ்வளோ ஸ்பீட்னா 1800 km/h. இப்போ நம்ம அவுட்டர் பிளானட்டில் மொதல் பிளானட்டான ஜூபிட்டரை பற்றி பார்க்கலாம். இந்த ஜூபிட்டரில் ஒரு சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. ஜூபிட்டரில் வந்து ஒரு 4 பெரிய மூன் இருக்குது. என்னென்னா ஐஓ, யூரோப்பா, கனிமேட் அண்ட் கலிஸ்டோ. இது எல்லாமே கலிலியோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டரோட கனிமேட் சேட்டலைட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட். அண்ட் இந்த கனிமேட் நேச்சுரல் சேட்டலைட் வந்து மெர்க்குரியை விட ரொம்ப பெருசு. எர்த்தில் உள்ள 3 மடங்கு பெருசாக இருக்கும். இதுதான் நைட் ஸ்கைல 3rd பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட். இந்த ஜூபிட்டரில் உள்ள டெம்பரேச்சர் என்னென்னா -150°C இருக்குது. அண்ட் இதோட ரொட்டேஷன் பீரியட் வந்து 9.9 hours, ரெவல்யூஷன் பீரியட் வந்து 11.9 years. அடுத்ததான் நம்ம அவுட்டர் பிளானட்டில் இருக்கிற 2nd பிளானட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சாட்டர்ன். இப்போ சாட்டர்னோட ரிங்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆகிருக்கு. ஐஸ் ராக் நிறையா இருக்குது. இந்த சாட்டர்னுக்கு டைட்டன் அப்படிங்கிற ஒரு பேரில் 3 இருக்குது. இதுதான் 2nd லார்ஜஸ்ட் 3 இந்த சோலார் சிஸ்டம். அண்ட் இந்த நேச்சுரல் சேட்டலைட்டும் மெர்க்குரியோட ரொம்ப பெருசு. அண்ட் இந்த டைட்டனில் தான் நைட்ரஜன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். சாட்டர்னில் உள்ள டெம்பரேச்சர் வந்து -180°C இருக்கும். அண்ட் இதோட ரொட்டேஷன் பீரியட் எவ்வளோன்னா 10.7 hours, ரிவல்யூஷன் பீரியட் எவ்வளோன்னா 29 years ஆகும். அடுத்தது நம்ம யுரேனஸை பற்றி பார்க்கலாம். இந்த யுரேனஸும் ஒரு ஐஸ் பிளானட் தான் சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா -214°C இருக்குது. இதோட ரொட்டேஷன் பீரியட் எவ்வளோனா 17 hours அண்ட் ரெவல்யூஷன் பீரியட் எவ்வளோன்னா 84 years. மொத்தம் இருக்கிற 8 பிளானட்லாம் 6 பிளானட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஆனால் வீனஸும் யுரேனஸும் மட்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெப்டியூன் பிளானட்டை பற்றி தான். இந்த நெப்டியூனும் யுரேனஸும் ஐஸ் கேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ட்வின்ஸும் கூட சொல்லலாம். இந்த நெப்டியூனோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா ஹைட்ரஜனும் ஹீலியனும் ரொம்ப இருக்கும். இது நெப்டியூனில் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து விண்ட் ஸ்பீட் இருக்குது. இது எவ்வளோனா 2100 km/h. அவ்வளோ தாங்க சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற டிராஃப் பிளானட்டையும் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ.